Hi friends, welcome to our channel. In this video, we will see what we are going to talk about. The first time we have and Hey Sinamika திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் ஏகே ஹீமா குரேஷி கார்த்திகேயா ஆகியோர் நடித்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக February 24 வெளியானதுதான் வலிமை திரைப்படம். அதில் இந்த திரைப்படத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் படம் வெளியான முதலே நல்ல வரவேற்பை பெற்று வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரசிகர்கள் வலிமையை கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வலிமை பரபரப்பாக சூப்பராகவே போயிட்டு இருக்குது எல்லா தியேட்டர்லேயும். அண்ட் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கோடி. 145 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 8வது நாள் வசூலில் 220 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ 9th டே வசூலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் 9th டே வலிமை திரைப்படம் 3 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் கேரளாவில் 0.16 கோடியையும் கர்நாடகாவில் 0.32 கோடியையும் வலிமை திரைப்படம் வசூல் பண்ணியிருக்குது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் 0.45 கோடியையும் நார்த் இந்தியாவில் 0.26 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் ஓவராலாக இந்தியாவில் வலிமை திரைப்படம் 4.19 கோடியை 9 நாள் முடிவில் வசூல் பண்ணியிருக்குது. அண்ட் ஓவர்சீஸில் மட்டும் 0.70 கோடியை 9வது நாள் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்க அப்படின்னா 9வது நாள் மட்டும் 4.89 கோடியையும் 9 நாட்களில் மொத்தமாக வேர்ல்ட் வைடாக பார்த்தீங்கன்னா 224.89 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது வலிமை திரைப்படம். அண்ட் சில திரைப்படங்களோட அச்சீவ்மெண்ட்டையும் வலிமை திரைப்படம் முறியடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வலிமை சூப்பராகவே போயிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போது ஹே சினாமிகா திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். பிருந்தாவோட இயக்கத்தில் துல்கர் சல்மான், காஜல் அகர்வால், அதித்யாவ் ஆகியோர் நடித்து ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக மார்ச் 3ஆம் தேதி வெளியானதுதான் ஹே சினாமிகா திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டும் தமிழ்நாட்டில் 1.08 கோடியாக வசூல் பண்ணியிருக்குது. அண்ட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாக்களில் 0.78 கோடியையும் கேரளாவில் 2.10 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 6.50 கோடியையும் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா 10.55 கோடியையும் வசூல் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த திரைப்படமும் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு முதல் நாள்லே. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த திரைப்படங்கள் எந்த அளவுக்கு வசூல் பண்ணுது அப்படின்றத. இந்த 2 திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்கள்.